வணக்கம். ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை பொக்கிஷம்தான் எலுமிச்சை என்கிற அதிசய கனி. இதை ராஜகனி என்றும் பித்தம் குறைப்பதால் பித்தமுறி மாதர் என்றும் அழைக்கப்படுகிறது. சிட்ரஸ் பழமான இந்த எலுமிச்சையில் உயர்ந்த ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது. இதில் விட்டமின் சி மட்டுமில்லாமல் நார்ச்சத்து, கால்சியம், பான்டோதெனிக் அமிலம், ஃபோலேட், மக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் தாமிரம் போன்ற பிற ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளன. அதிலும் இதில் கலோரிகள் குறைவாக உள்ளதால் யார் வேண்டுமானாலும் பயமில்லாமல் சாப்பிடலாம். விலையும் அதிகமில்லை. ஆனால் இது அள்ளித்தரும் ஆரோக்கிய நன்மைகளும் மிக மிக அபாரமானவை. அந்த வகையில் எலுமிச்சையின் அளவில்லாத நன்மைகள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் ஏன் இதை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இது போன்ற இன்னும் பல நன்மைகளை தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் உடல் எடையை குறைக்க இது எப்படி உதவுகிறது என்று பார்ப்போம். இதில் உள்ள பெக்டின் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவுகிறது. இந்த எலுமிச்சையை தினமும் எடுத்து வரும்பொழுது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரையத் தொடங்கும். எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை மூடி எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி நம்ம எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். அது மட்டுமல்ல, உடற்பயிற்சி செய்வதற்கு முன் எலுமிச்சை சாறு அருந்தினால் உடற்பயிற்சி செய்வதால் ஏற்படும் உடல் சோர்வு மற்றும் களைப்பும் நீங்கும். அடுத்து, இந்த எலுமிச்சையானது செரிமானத்திற்கு உதவும் பித்த நீரை சுரக்க உதவுகிறது. மேலும் இதில் கனிம சத்துகள் மற்றும் விட்டமின்கள் செரிமான பாதையில் உள்ள டாக்ஸின்களை எளிதில் வெளியேற்றக்கூடியது. எனவே காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதால் குடல் இயக்கம் சீராக இருக்கும் என்று மருத்துவர்கள் கூட பரிந்துரை செய்கிறார்கள். முக்கியமாக குளிர்ச்சியான நீரை விட வெதுவெதுப்பான நீரில் சேர்த்து பருகினால்தான் செரிமான மண்டலத்தில் இது எளிதில் இயங்க முடியும். அதே போன்று சற்று சூடான தண்ணீரில் எலுமிச்சை சாற்றுடன் சிறிதளவு ஓமத்தை கலந்து குடித்து வந்தால் செரிமான பிரச்சனை மற்றும் வாயு தொல்லை இருந்தால் நீங்கிவிடும். அடுத்து, நோய் எதிர்ப்பு சக்தி. எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இதனால் சளி, சுவாச கோளாறுகள் மற்றும் நுரையீரல் தொற்றுகளையும் குறைக்கிறது. எனவே அடிக்கடி எலுமிச்சை ஜூஸ் குடித்து வந்தால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தொற்று நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அழித்துவிடும். ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவில் பாதியை ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்துவிடும். அடுத்து, முக்கியமாக இதில் உள்ள விட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட் போன்றவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமல்ல சர்க்கரை நோயை தடுக்க நினைப்பவர்களுக்கும் மிக சிறந்தது என்கிறது அமெரிக்கன் டயாபெட்டிஸ் அசோசியேஷன். அது மட்டுமல்ல, இந்த விட்டமின் சி சர்க்கரை நோயால் ஏற்படும் இதயம் தொடர்பான நோய்களையும் பக்கவாதத்தையும் தடுக்கக்கூடியது. அதே போன்று இதில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கவும் உதவும். மேலும் சர்க்கரை நோயாளிகளின் பசியை கட்டுப்படுத்தி அடிக்கடி உணவு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வையும் குறைக்கும். எனவே சர்க்கரை நோயாளிகள் தினமும் உணவு இடைவெளியின் போது ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸ் அருந்தலாம். இதனால் அவர்கள் எப்பொழுதும் புத்துணர்வாக இருக்க முடியும். அதே போன்று அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுது கல்லீரலில் தேவையில்லாத நச்சுகள் சேர்ந்து பிற்காலத்தில் நோய்களை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க அடிக்கடி எலுமிச்சை ஜூஸ் அருந்த வேண்டும். இதனால் கல்லீரலில் தங்கியிருக்கும் நச்சுகள் அனைத்தும் வெளியேறி கல்லீரலை பாதுகாக்கும். குறிப்பாக மது புகைப்பழக்கம் உள்ளவர்கள் அவசியம் இதனை பின்பற்ற வேண்டும். மேலும் எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் ஆசிட் கல்லீரலில் உள்ள நொதிகளின் செயல்பாட்டினையும் ஊக்குவிக்கிறது. அடுத்து, சருமம் பொலிவாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் லெமன் ஜூஸ் குடித்து வரலாம். காரணம், எலுமிச்சையானது இரத்தத்தில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றுவதோடு மட்டுமில்லாமல் புதிய இரத்த செல்களின் உற்பத்திக்கும் உதவியாக உள்ளன. அதிலும் இந்த ஜூஸில் தேன் சேர்த்து குடிப்பதால் அவை கொலாஜனை ஊக்குவித்து சருமத்தை சுத்தமாகவும் பொலிவோடும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்து, இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைத்து பக்கவாதம் மற்றும் மாரடைப்பை தடுக்க உதவும். இது உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவையும் அதிகரிக்க செய்கிறது. அதே போன்று இதில் உள்ள சிட்ரஸ் அமிலம் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதையும் தடுக்கிறது. இதனால் இரத்த அழுத்தம் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. முக்கியமாக இன்றைக்கு நம்மில் பலர் பதப்படுத்தப்பட்ட உணவை அதிகம் சாப்பிடுவதால் இரத்தத்தில் சோடியத்தின் அளவு அதிகரித்துவிடும். இதற்கு தீர்வு தரக்கூடியது இந்த எலுமிச்சையில் உள்ள பொட்டாசியம்.
அதே போன்று எலுமிச்சை ஜூஸை அடிக்கடி அருந்தி வந்தால் இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுக்கு சக்தியை தரும். மேலும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்கிறது. எனவே அடிக்கடி எலுமிச்சை ஜூஸ் குடித்து வந்தால் எலும்புகள் வலிமையடையும். அடுத்து, இந்த எலுமிச்சை ஜூஸை அடிக்கடி அருந்தி வந்தால் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. காரணம், எலுமிச்சையில் உள்ள சிட்ரேட் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்கக்கூடியது. சொல்லப்போனால் இந்த சிட்ரேட் பெரிய கற்களை கூட உடைத்து சிறுநீர் வழியாக எளிதாக வெளியேற்றிவிடும். மேலும் சிறுநீரின் அளவை அதிகரித்து உடலில் தங்கியுள்ள நச்சுகள் அனைத்தையும் சிறுநீர் வழியாக வெளியேற்றி சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக செயல்படவும் வைக்கிறது. அடுத்து, இந்த எலுமிச்சையை கொண்டு நமது சருமத்தின் நிறத்தையும் அதிகரிக்க முடியும். இதற்கு எலுமிச்சை சாறு மற்றும் தக்காளி சாறு ரெண்டையும் ஒன்றாக கலந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவினால் முகப்பொலிவு கூடும். அதே போன்று எலுமிச்சை சாற்றில் சர்க்கரை கலந்து கருமையான இடங்களில் பூசி வந்தால் விரைவில் நிறம் மாறும். அதே போன்று எலுமிச்சை சாற்றில் தேன் கலந்து உதறுகளில் பூசி வந்தால் புதுப்பொலிவு கிடைக்கும். அதே போன்று எலுமிச்சை தோலை வெயிலில் உலர்த்தி நன்கு காய்ந்தவுடன் அதை பொடித்து அத்துடன் தேன், சர்க்கரை, ஆலிவ் ஆயில் சேர்த்து முகத்தில் பூசினால் முகம் ப்ளீச் செய்தாற்போல் மாறிவிடும். முக்கியமாக சூரிய கதிர்களால் ஏற்படும் கருமையும் மறையும். அடுத்து, எறும்பு தொல்லை நீங்க. பொதுவாக சமையலறையில் எறும்புகள் அடிக்கடி சமையல் பாத்திரத்தில் ஏறி உணவில் கலந்து சாப்பிட முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும். இதற்கு மருந்து தெளிக்கும் பயமாக இருக்கும், உணவில் சேர்ந்து விஷமாகிவிடுமோ என்று. இதற்கு அருமையான ஒரு வழி இந்த எலுமிச்சை தோல். எனவே எறும்பு உள்ள இடங்களில் எலுமிச்சை தோல் பொடியை தூவி வைத்தால் எறும்புகள் உடனே மாயமாக மறைந்துவிடும். முக்கியமாக எலுமிச்சை தோலை ஏதாவது ஒரு வகையில் தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் பல்வேறு உடல்நல பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். உண்மையில் எலுமிச்சை பழத்தை விட எலுமிச்சை தோலில் அதிக மருத்துவ நன்மைகள் உள்ளன. இதை பற்றி மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.